சென்னை கொரட்டூரில் பங்களா வீட்டில் லாக்கரை உடைத்து 43 சவர நகைகளை கொள்ளையடித்த இரு தம்பதிகளை போலீசார் கைது செய்தனர். கொரட்டூரில் உள்ள தமிழ்நாடு வீட்டுவசதி வாரிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவரது வீட்டில் திருவண்ணாமலையைச் சேர்ந்த தம்பதிகள் விக்னேஷ் சத்யா மற்றும் பிரகாஷ் லட்சுமி ஆகியோர் வேலை செய்து வந்துள்ளனர். கடந்த 10 நாட்களுக்கு முன்பாக சந்திரசேகர் வீட்டில் இருந்த 1000 ரூபாயை விக்னேஷ் திருடியதால் அவரையும் அவரது மனைவி சத்யாவையும் வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் வீட்டு லாக்கரில் இருந்த 43 சவரன் நகைகள் திருடு போனது குறித்து அறிந்த சந்திரசேகர் வீட்டு வேலைக்காரனாக இருந்த விக்னேஷை தொடர்பு கொண்டு கேட்டுள்ளார். அப்போது அவர் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இது குறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் தனிப்படை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். அதில் சந்திரசேகர் வீட்டில் வேலை செய்த தம்பதிகள் விக்னேஷ் சத்யா பிரகாஷ் லட்சுமி ஆகியோர் நகைகளை கொள்ளையடித்தது தெரிய வந்தது. இதையடுத்து திருவண்ணாமலையில் பதுங்கியிருந்த இரு தம்பதிகளையும் கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த 27 சவரன் நகைகளை 1 கிலோ வெள்ளி பொருட்கள் 1,00,000 ரூபாய் ரொக்கம் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனா்.